Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லெமன் ரசம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு லெமன், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், கொத்தமல்லி, கடுகு, கருவேப்பிலை. இப்போ லெமன் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டு குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இந்த தக்காளி கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். 2 கருகப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம புளி எதுவும் ஆட் பண்ணலை. இந்த தக்காளியும் லெமனில் உள்ள புளிப்பு தான் இந்த ரசத்துக்கு. ஸோ எவ்வளோ ரசம் பண்ணுறோமோ அதுக்கு அந்தளவுக்கு தக்காளி லெமனும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், இப்போ ரசம் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா தக்காளி எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு ஜெல்லை ஆட் பண்ணிடலாம். அந்த 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா குழைய வேக வச்சு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் பருப்பு. இப்போ இதில் இந்த பருப்பு ஜெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஜெல்லை ஆட் பண்ணிவிட்டு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ஃபுல்லாக நுரைச்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நுரைச்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு போட்டிடலாம். ஒரு சின்ன வாண்டியில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரக பொடி ஆட் பண்ணலாம். இந்த மிளகு ஜீரக பொடி நல்லா நெய்யில் பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருகப்பிலை. இப்போ இதை ரசத்தில் கொட்டிடலாம். ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் 1 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 1.5 மூடி பூஞ்சிக்கலாம். எங்கிட்ட லெமன் பெருசாக இருந்ததுனால நான் 1 ஃபுல் லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தாளிச்சு கொட்டிடலாம். தாளிச்சு கொட்டிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இதில் காரத்துக்கு வெறும் நம்ம போட்டிருந்த பச்சை மிளகாவும் இந்த மிளகு ஜீரக பொடியும் தான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவும் மிளகு ஜீரக பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காட்டிரு மெஷர்மெண்ட்டு 4-5 பேருக்கான ரசத்துக்கான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரசம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான லெமன் ரசம் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ரசம். 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இந்த ரசத்தை. இது நல்லா லெமன் ஃப்ளேவரோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். நம்மளுக்கு லெமனில் விட்டமின் சி நிறையா இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.